வெல்கம் டு நந்தினி வ்ளாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் வந்தாச்சு. சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப சிம்பிளாக எப்படி சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க, பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமாக அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம். இதை நல்லா நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், இதிலேருந்து ஒரு மணம் வரும். பாசிப்பருப்போட மணம் வறுபடும் போது நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலையே 1 கப் பச்சரிசி, இது 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த பருப்பையும் அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது இதை குக்கரில் மாற்றிடலாம். குக்கரில் மாற்றிட்டு இப்போது 200 கிராம் ரைஸ், இதுக்கு நம்ம அளவு தண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த தண்ணி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த 1 கப் ரைஸுக்கு சரியாக இருக்கும். தண்ணி மெஷர் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை இந்த அரிசி பருப்போடு சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு, பேனை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/10 முந்திரி பருப்பு, 1/10 கிஸ்மிஸ் பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக புதுசாக கட் பண்ணி அதை இதிலேருந்து வறுத்துடலாம். இந்த நெய்யில் வறுத்துடுங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இந்த நெய்யோடு இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொங்கலில் போடும்போது பொங்கல் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடுவோம். இப்போ 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பதம்லாம் எதுவும் வேண்டாங்க. நல்லா இந்த வெல்லத்தை அந்த தண்ணியோடு கரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டே இருக்குது. கரைஞ்ச வெல்லத்தை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி இந்த மாதிரி வெள்ளை சிறப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம குக்கான அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்த இந்த பொங்கல் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நல்லா கொலைவாகி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி பதத்தில் நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோடு நம்ம இந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா இந்த ரைஸ் எல்லாம் மசிகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்க வேண்டிதான். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கலராக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. வெள்ளைப்பாகு எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த சாதத்தோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சக்கரை பொங்கலில் 1 டேபிள்ஸ்பூனோ இல்லை 2 டேபிள்ஸ்பூனோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாதமெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் செய்கிற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்க்கும்போது அந்த நெய் மணத்தோட இந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சூப்பராக இந்த சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிடலாம்.
இதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் இந்த மெத்தடில் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் சிறப்பே பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிறது தான். ஆனாலும் நம்ம சிம்பிளாக எப்படி குக்கரில் பொங்கல் ஈஸியாக வைக்கலான்றத இந்த மெத்தடு. நீங்களும் இந்த முறையில் நீங்கள் சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.